ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஎன்பிசிக்கான குரூப் 4 அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். ஸோ 6 to 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டங்க, ஓகேங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் ஒன் புக்கு தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்குள்ள நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்ருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சரி, ஸோ அப்போனா ப்ளஸ் ஒன் தமிழ் புக்கு ஒரு நாளைக்கு ஒரு இயல், நம்ம ஏற்கனவே அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இயல் அப்படின்ற அளவில் தான் என்ன பண்ண போகிறீங்க, டெஸ்ட் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க, ஓகேங்களா? சரி சார், என்றைக்கு சார் டெஸ்ட்டு? ஸோ என்றைக்கு டெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கிலேருந்து தாங்க டெஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், 2/1/2024, ஓகேங்களா? ஸோ நம்ம 31/12 6 to 10 கவர் பண்ணிவிட்டு இந்த வருஷத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து நம்ம வந்து போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட்டு 8:30 PM, ஓகேங்களா? ஸோ நைட்டு 8:30 PM வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்கும், ஓகேங்களா? ஸோ புக்கு இல்லாதவங்க ஆல்ரெடி நான் புக்கு கலெக்ட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன், புக்கு இல்லாதவங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டில் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம ஒரே ஒரு இயல் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ 1 யூனிட் தான் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து படிக்கலாம். ஒரு நாளில் ஒரு யூனிட் கண்டிப்பாக படிக்கலாம், படிக்க முடியாதுலாம் யாருமே கிடையாதுங்க. எப்படியா பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இயல் வந்து சாதாரணமாகவே படிக்கலாம், ரிவிஷனும் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் யூனிட் 10th புக்கில் இருக்கக்கூடிய, சார் 11th புக்கில் இருக்கக்கூடிய, ப்ளஸ் ஒன் புக்கில் இருக்கக்கூடிய முதல் இயல், ஓகேங்களா? ஸோ முதல் இயல் படிச்சுட்டு தயாராக இருங்க, ஓகேங்களா? ஸோ கூடவே நல்லா ரிவிஷன் பண்ணிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு மறுபடியும் ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ கைஸ், ஸோ தேர்வுக்கு தயாராக வேண்டியது உங்களோட பொறுப்பு, சரி, படிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேர்வுக்கு வந்து நான் வினாத்தாலும் நான் தான் எடுக்க போகிறேன், அதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் படிக்கிறத மட்டும் தாங்க நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? சரி கைஸ், கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுங்கள். ஸோ புது வருஷம் ஆரம்பிச்சிக்குது, உங்களுக்கு எல்லாமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து உங்களை வந்து தேரும், உங்களை வந்து சேரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எஃபர்ட் மட்டும் போட நீங்கள் வந்து பாருங்கள், அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக வந்து இந்த வருடங்கள் வந்து கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு தயாராக இருங்க.